பயிர் வாடுதடி, வட்டி கடன் கூடுதடி, கண்ணில பயிர வச்சு கணே கட்டுக்கு விருட்டுதடி, கண்ணுக்குள்ள சுவாகாது எப்ப தீர்ந்தாகம், வச்சு பயிர் வாடுதடி, வட்டி கடன் கூடு. கல்லூரியில் கால்பதித்த முதல் நாளில் முழு முதல் கடவுளை முதலில் கண்டேன். மெய்சிலிர்க்க வணங்கி நின்றேன், உள்ளம் பூரித்து உள் நடந்தேன். அடுத்திருந்த உயர்ந்த கோபுரம் என்னை உச்சத்தில் கொண்டு செல்ல காத்திருப்பதை கண்டேன். எல்லோருக்கும் வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இந்த துறையில வெற்றி பெற எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். எந்த நேரத்துல வேணாலும் ஒரு நண்பனை போல நீங்க என்கிட்ட வந்து உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம். முதல்ல தத்துவம்னா என்னன்னு தெரியுமா? தம்பி உனக்கு தெரியுமா? ஓகே, உனக்குப்பா. ஓகே, இன்னைக்கு முதல் நாள் வகுப்பு உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். ஆறு குருடர்கள் ஒரு யானையை தொட்டு பார்த்த கதை தான். கதை என்னவோ சின்ன கதை தான், ஆனா அது பெரிய தத்துவத்தை விளக்குது. அது என்னன்னு பார்ப்போம். முதல் குருடன் காலை தொட்டு பார்த்துட்டு மாறன்னு சொன்னான். ரெண்டாவது குருடன் வாழை தொட்டு பார்த்துட்டு தொடப்பன்னு சொன்னான். மூணாவது குருடன் ஏன் ரொம்ப குழப்பமாவே சோர்வா இருக்க? இன்னைக்கு வகுப்புல உனக்கு சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? என்னாச்சு உனக்கு? இந்த கதையை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு சார். இது தத்துவ கதைன்னு வேற சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் தெளிவாக அதை பற்றி சொல்லுங்களேன் சார். இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கற்பனைக்கு தகுந்தவர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய அனுபவம் என்னவாக இருக்குதோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இதுதான் உலகம், இதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டுருக்காங்க. மொழி தோன்றும் முன் இசை தோன்றியது. இசை தமிழ் தத்துவத்துடன் எங்கள் பல்கலைக்கழகம் தோன்றியது. புத்தனின் பயணத்திற்கு முற்றுப்புள்ளியாய் ஞானம் தந்தது போதி மரம்தான். என் பயணத்தின் தொடக்க புள்ளியாய் எனக்கு பாதை தந்தது ஞான மரமான என் பல்கலைக்கழகம்தான். ஐம்பூத தலங்களில் ஆகாய தலத்தில் அண்ணாமலை கழகம், அறிவு சுடர் நீட்டும் கலங்கரை விளக்கம், மாணவனுக்கு சிலை கொண்ட பல்கலை, மாநிலத்தில் அண்ணாமலை போல் இல்லை. நான் வகுப்புல சொன்ன அந்த ஆறு குருடர்களுடைய கதையில அவங்க தொட்டு பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உண்மைதான், ஆனா அவங்க உணர்ந்த விதம் இருக்குல்ல, அதுதான் தவறுதலாம் அங்க அமைஞ்சது. சோ நீ அந்த குருடர்கள் போல் இல்லாம இந்த உலகத்தில் இருக்க உண்மையான விஷயங்கள் என்ன, நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கு. இதுல எந்த குழப்பமும் இல்லாம இருக்கு.